திராவிடர்கள் சொல்லும்போது அது ஏன் தமிழன் திராவிடன் என்பதில் என்ன பெரிய வேறுபாடு? தமிழன்னா பெரியார் ரொம்ப சாதாரண விளக்கம் சொன்னார். தமிழன் என்று சொன்னால் பார்ப்பானும் தமிழன் ஆகி விடுகிறானே, பார்ப்பனரையும் தமிழ் பேசுகிறான், ஆகவே தமிழனாக்கலாம் என்று சொல்லக்கூடிய நிலை இருக்கிறத அதே திராவிடம் என்று சொல்லுங்கள், பார்ப்பான் உள்ளே நுழைய முடிகிறதா என்று அப்போது பாருங்கள். அதுதான் மிக இதுவரைக்கும் திராவிடம்னா என்னன்னு ஒரு சரியான தெளிவு, சரியான பதில் எவனுக்கும் இல்லைங்க. முத முதல்ல ஆரியத்திற்கு எதிரான திராவிடம், திராவிடம் என்று இல்லை என்றால் தமிழர் என்று இருந்தால் பிராமணர்களும் பார்ப்பனர்களும் நாங்களும் தமிழர்கள் என்று இந்த கட்சியில் சேர்ந்து விடுவார்கள். யாரு முதல்ல இவங்க சொன்ன காரணம்? இப்ப நாங்கள் தமிழர்கள் என்று வச்சிருக்கோம், எத்தனை பார்ப்பனர்கள் எங்க கட்சியில் வந்து சேர்ந்துட்டாங்க? ஒருத்தரும் சேரல, ஒருத்தரும் சேரலையே. இவர்கள் திராவிடர்கள் என்று வைத்தால் ஒரு பிராமணரும் இந்த கட்சிக்குள் வரமாட்டார்கள் என்று 35 ஆண்டுகளாக ஒரு பிராமண பெண் இந்த கட்சிக்கு தலைவியா இருந்து செத்து போச்சு. திராவிட சுடுகாட்டில் 3 பேர் படுத்திருக்காங்க, ஒரு பொம்பளையும் படுத்திருக்கு. திராவிட சுடுகாடு இருக்குல்ல, அதுல காமராஜருக்கே இடம் கொடுக்கலங்கிற, நல்ல வேலை கொடுக்கல, கொடுமை. அந்த திராவிட சுடுகாடு நமக்கு தீண்டத்தகாத ஒரு இடம் அது. அந்த அந்த இடத்துல ஒரு ஆள் படுத்திருக்கு, அம்மையார் ஜெயலலிதா. அது யாரு? அந்த ஆரியத்தை, அந்த பிராமணியத்தை எதிர்த்துத்தான் இவர்கள் புரட்சி செய்தார்கள். இப்ப கூடவே படுத்திருக்கிறார்கள். என்ன கதை இது? ஆரியத்தை எதிர்க்க வந்த திராவிடம் மண்டிட்டு நிக்கல, மண்டிட்டுன்னா கூட தாண்டி போக கஷ்டம், மல்லாக்கப்படுத்திருச்சு. அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை யுத்தம் ஆரியத்திற்கும் தமிழியத்திற்கும் தான் நடந்து கொண்டிருக்கிறது. இடையில திராவிட அறுவடை செஞ்சுட்டான். பார்ப்பனரையும் தமிழ் பேசுகிறான், ஆகவே தமிழனாக்கலாம் என்று சொல்லக்கூடிய நிலை இருக்கிறத அதே திராவிடம் என்று சொல்லுங்கள், பார்ப்பான் உள்ளே நுழைய முடிகிறதா என்று அப்போது பாருங்கள். அதுதான் மிக இவர்கள் திராவிடர்கள் என்று வைத்தால் ஒரு பிராமணரும் இந்த கட்சிக்குள் வரமாட்டார்கள் என்று 35 ஆண்டுகளாக ஒரு பிராமண பெண் இந்த கட்சிக்கு தலைவியா இருந்து செத்து போயிடுச்சு.